भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। भावातीतं तरुणरीतं सद्गुरुं तं नमामि। Saibaba, Shirdi Saibaba, Oh Saibaba.
Sai Baba, Guru Brahma Sai Baba, Guru Sai Baba, Guru Brahma Sai Baba, Guru Brahma, Guru Vishnu, Guru Mahadeva Baba, Guru Brahma, Guru Vishnu, Guru Mahadeva Baba. Sai Baba, Guru Brahma Sai Baba, Guru Brahma, Guru Vishnu, Guru Mahadeva Baba, Guru Brahma, Guru Vishnu, Guru Mahadeva Baba, Oh Sai Baba, Shirdi Sai Baba, Parthi Sai Baba, Baba, Prema Sai Baba, Om ஈஸ்வராய விக்னேஹத்ய தேவாய தன்ன சர்வ பிரச்சோதயாத் சாயி ராமாய விக்னேஹ ஆத்மா ராமாய தேவி தன்ன பாபா பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ சத்ய சாயி தேவாய விஜி பர்த்தி நாதாய தேவி தன்ன சாயி பிரச்சோதயாத் ஓம் பிரேமாத்மனாய விக்னே ரண்ய கர்ப்பாய தேவி தன்ன சத்ய பிரச்சோதயாத் ஓம் சாயி அவதாராய விஜி சித்தி சத்ய பிரேமாய தேவி தன்னோ ஆத்மா பிரச்சோதயாத் ஸ்ரீ நிவாசாய விஜி சச்சிதானந்தாய தேவி தன்ன சாயி பிரச்சோதயாத் ஓம் சாயி நாதாய விக்னே சுத்த தத்வாய தேவி தன்ன சாயி பிரச்சோதயாத் ஓம் அங்காரவாசாய விஜ்ஞே கடே பாபாய தேவி தன்னோ பீம் பொரி பாபா பிரச்சோதயாத் ஓம் அங்காரவாசாய விஜ்ஞே பிரத்மஹே கடே பாபாய தேவி தன்னோ பீம் பொரி பாபா பிரச்சோதயாத் ஓம் அங்காரவாசாய விஜ்ஞே கடே பாபாய தேவி தன்னோ பீம் பொரி பாபா பிரச்சோதயாத் லட்சுமியை வணங்குவது நமக்கு அனைத்து நன்மையையும் பெற்றுத்தரும். அதிலும் வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமியை அவளது விரத தினத்தில் வழிபடுவது சிறப்பு. இவ்விரதத்தை சத்தையுடன் செய்து தானும் பலனடைந்து தன்னை சார்ந்தவர்களையும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க செய்து பயனடைய செய்த சியாமபாலா என்னும் பெண்ணின் சரிதம் இது. பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் மிக சிறந்த விஷ்ணு பக்தன். இவனது மனைவியின் பெயர் சுரஸ் சந்திரிகா. இந்த தம்பதியர் அவர்களது செல்ல மகளான ஷியாமபாலாவை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தில் சுரஸ்சந்திரிகாவிற்கு அருளும் நோக்குடன் அவளது அரண்மனைக்குள் பிரவேசித்தாள். அவளிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள். ஆனால் அரசியான சுரஸ் சந்திரிகாவோ லக்ஷ்மி தேவியை யாரோ யாசகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து மரியாதை இல்லாமல் நடத்தி வெளியே அனுப்பிவிட்டாள். அச்சமயம் தன் தாய் வீட்டுக்கு வந்த ஷியாமபாலா வருத்தம் தோய்ந்த முகத்துடன் ஒரு மூதாட்டி வெளியே வருவதை பார்த்தாள். மூதாட்டியை அன்புடன் உபசரித்து அவள் வந்த காரணத்தை அறிந்து அவள் கூறிய அந்த வரலட்சுமி விரத மகிமையை விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்று பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தாள். விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள். இதே நேரம் அவள் பெற்றோர்கள் லக்ஷ்மி தேவியை மதிக்காத காரணத்தால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளானார்கள். தன் பெற்றோர்கள் ஏழ்மையில் அவதிப்படுவதை அறிந்த ஷியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கம் காசுக்களை அனுப்பி வைத்தாள். ஆனால் அது அவர்கள் கைப்பட்டதும் அவர்களது கர்ம வினையின் காரணத்தால் கரித்துண்டுகளாக ஆகிவிட்டது. இதை அறிந்த ஷியாமபாலா தன் தந்தையின் அரண்மனையில் திரும்பவும் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். தன் தாயை அழைத்து
அவளுக்கு வரலட்சுமி விரத பூஜையை மேன்மையை கூறி அந்த விரதத்தை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று சுகவாழ்வு வாழ்ந்தாள். கதை. அதேபோல் முன்பொரு சமயம் தேவர்கள் வசிக்கும் கைலாயத்தில் பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டானாடி கொண்டிருந்தனர். விளையாட்டு முடிவுக்கு வந்ததும் அதில் யார் ஜெயித்தார்கள் என்று வாக்குவாதம் இருவருக்கும் ஆரம்பமானது. அதை முடிவுக்கு கொண்டு வர சித்திரநேமி என்ற கந்தர்வனை மத்தியஸ்தம் செய்ய அழைத்தனர். ஆனால் அவனோ சிவனிடம் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சிவபிரான் தான் ஜெயித்தார் என்று கூற பார்வதி தேவி கட்டுக்கடங்காத சினம் கொண்டு, நீ பொய் சொன்னதால் குஷ்டரோகியாகி ஒளியெழுந்து போவாய் என்று சபித்தாள். இதற்கு பரமசிவன் வருந்தி, தேவி, இந்த சித்திரநேமி மிகவும் நல்லவன், என் மீது கொண்டுள்ள பக்தியால் இவ்வாறு செய்துவிட்டான், நீ அவனை மன்னித்து அவனது சாபத்தை அகற்றுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மனமிறங்கி பார்வதி தேவி அழகிய தடாக தீரத்தில் தேவகன்னிகளின் புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பதை எப்பொழுது அவன் காண்கிறானோ அப்பொழுது அவன் சாபம் நீங்கும், பூர்வ ரூபத்தை அடைவான் என்று கூறி அருளினாள். சாபவசத்தால் குஷ்டரோகியான சித்திரநேமி தடாக கரையை அடைந்து தேவ கன்னிகைகளை எதிர்பார்த்து வாசம் செய்யலானான். ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை அன்று தேவ கன்னிகைகள் தடாக தீர்த்தையாடி அடைந்து அங்கு பூஜை செய்ய தொடங்கினார்கள். சித்திரநேமி அவர்களிடம் சென்று, தாங்கள் செய்வது வரலட்சுமி விரத பூஜை தானே என்று கேட்க அவர்கள், ஆமாம், எதற்காக கேட்கிறார் என்றனர். அதற்கு சித்திரநேமி, வரலட்சுமி விரதத்தை எப்பொழுது தேவ கன்னிகைகள் அனுஷ்டிப்பதை பார்க்கின்றேனோ அப்பொழுது நான் சாபம் விமோசனம் அடைவேன் என்று பார்வதி தேவி அருளியிருக்கிறார், ஆகையால் தான் கேட்டேன் என்றான். தேவ கன்னிகைகள், ஆம், நாங்கள் செய்வது வரலட்சுமி பூஜைதான், மேலும் இதை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக கூறுகிறோம் கேள் என்று கூறினார்கள். இந்த விரதத்தை சிராவண மாதம், அதாவது ஆடி ஆவணி மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். இந்த விரதத்தை செய்யும் முன் வீட்டை முதலில் சுத்தம் செய்து கோலங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்க வேண்டும். வியாழனன்று சந்தியில் ஈசான்ய மூலையில் சுவற்றில் வெள்ளை அடித்து அம்மன் உருவத்தை வரைய வேண்டும். வரைய தெரியாதவர்கள் படத்தை வாங்கி பூஜை செய்யலாம். அம்மன் திருவுருவத்தின் முன் அழகாய் கோலமிட்டு அதன் மேல் நுனிவாழை இலை அல்லது தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதில் அஷ்டதள பத்மம் Either both of them is fine. Okay. Okay. Myself and one more friend is there. Okay. Both of us. Yeah. Okay. Thank you. Sure. Yeah. Sorry, Aman. திருவுருவத்தின் முன் அழகாய் கோலமிட்டு அதன் மேல் நுனிவாழை அல்லது தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதில் அஷ்டதள பத்மம் அமைக்க வேண்டும். சுத்தமான தீர்த்தத்தால் நிரம்பிய பூர்ண கலசத்தின் மேல் தேங்காய் வைத்து, ஓ, நாங்கள் வந்து இதில் வச்சுருக்கோம், சக்திக்கேற்ப செப்பு தங்கள் வெள்ளி மஞ்சள் லக்ஷ்மியின் முகத்தை பிரதிஷ்டை செய்து புது வஸ்திரம் பூமாலை மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கவும். சர்வாலங்கார பூஷிதையான வரலட்சுமியை பக்தி சத்தையுடன் கரங்களின் ஏந்தி நிலை வாயிற்படிக்கு அருகே எடுத்து சென்று மங்கள ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்து இதற்கென விசேஷமாக அமைக்கப்பட்ட இடத்தில் பிரதிஷ்டை செய்து தூபதீப நைவேத்திய கற்பூர ஆரத்தியுடன் கூடிய சமஸ்த உபச்சாரங்களுடன் உபச்சரிக்க வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று
ஒன்பது முடிச்சுக்கள் கொண்ட மறுநாள் ஓகே தோரத்தை கலசத்தின் மீது சமர்ப்பித்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி அவர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். சித்திரநேவி தேவகன்னிகைகள் இந்த செய்த இந்த பூஜையை அவர்களுடன் கூடி தானும் அனுஷ்டித்து புஷ்பம் வந்தத அனுஷ்டித்து விரதத்தின் முடிவில் தோரத்தை கட்டி கொண்டு சுவாசினிகளுக்கு வாயனம் தாம்பூலம் அளித்தான். இவ்வாறு சித்திரநேவி இந்த பூஜையை சத்தையுடன் பக்தியுடனும் கண்டு அனுஷ்டித்த பலனால் அவனுடைய குஷ்டரோகம் மறைந்து பழைய பொலிவு பெற்றான். பிறகு கைலாயம் சென்று பார்வை பரமேஸ்வரனை வணங்கி ஆசி பெற்றான். அப்பொழுது பரமசிவன், இன்று முதல் நீ இந்த கைலாயத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாய், பிறகு இந்த விரதத்தின் மகிமையால் மோட்சத்தை பெறுவாய் என்றார். மேலும் இவ்வாறே பூலோகத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் சாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்கப் பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்றாள். அதிலிருந்து பூலோகத்திலே பூஜை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருமே வரலட்சுமியின் அருளால் தனதானிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறுவர். ஆகவே பெண்மணிகள் எல்லோரும் இந்த விரதத்தை கடைபிடித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வேண்டுகிறோம். காலம் ஒவ்வொரு வருடமும் ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரத பூஜையை செய்ய வேண்டும். குறிப்பு: தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது விசேஷம். கலசத்திற்கு சிவப்பு பட்டு ரவிக்கை துணி சாத்துவது விசேஷம். செவ்வரளி மலர் மற்றும் வில்வபத்திரம் விசேஷம். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் விசேஷம். தாழம்பு சமர்ப்பிப்பது விசேஷம். இது கலச அலங்காரம். இந்த